ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியா தொடங்க இருக்கும் இன்டர்ஸ்டெல்லார் வார், அதற்கான ஆயுதங்கள், இந்தியா உண்மையிலேயே ஒரு இன்டர்ஸ்டெல்லார் போருக்கு தயாரா, இந்தியாவின் இந்த இன்டர்ஸ்டெல்லார் போரின் எதிரி யாரு, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, அந்த ஆயுதங்களை இந்தியா எப்படி சமாளிக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, மறைந்த சிடிஎஸ் பிபின் ராவத் அவர்களின் கனவு எப்படி நிஜமாகிவிட்டது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் தலைவர் ஏர் சீப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி தற்போதைய சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகான் இரண்டு பேருக்கும் இடையில் நேற்று ரகசியமான ஒரு கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ரகசிய கூட்டம் பற்றி முக்கியமாக அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிய பல விவரங்கள் தற்போது பல இராணுவ தலைவர்களின் வட்டாரங்களில் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய முக்கியமான அம்சம், முக்கியமான உட்கருத்து, இந்தியா எப்போதுமே ஒரு இன்டர்ஸ்டெல்லார் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும், எனவே ஸ்பேஸ் விண்வெளி அடிப்படையிலான ஆயுதங்களை இந்தியா உருவாக்குவது மட்டுமல்லாமல் எல்லையில் மற்ற ஏவுகணைகளும் போர் விமானங்களும் தயாராக இருப்பது போலவே ஸ்பேஸ் மற்றும் சேட்டலைட் ஆயுதங்களும் எப்போதுமே போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற திட்டங்களை இந்திய மிலிட்டரி தொடங்கியுள்ளதாகவும், இன்னும் மீதம் இருக்கும் ஆயுத தயாரிப்புகளை முடிந்த அளவுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களும் செய்யப்பட்டுள்ளதாகவும், அடுத்த சோதனை, இந்தியா செய்ய இருக்கக்கூடிய அடுத்த சோதனை ஒரு பெரிய ஹைப்பர்சானிக் ஆயுத அளவுக்கு விண்வெளி ஆயுதம் தயாராக வேண்டும் என்று இந்தியாவின் சீஃப் டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஜெனரல் அனில் சௌகான் சொல்லியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்றாவது ஒரு நாள், மிக விரைவில், இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய விண்வெளி போர் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும், அதற்கான சாத்தியம் மிக விரைவில் இருப்பதாகவும் இந்திய ஆயுதப்படைகள் நம்புவதாகவும், அதற்கான ஏற்பாடுகளை இந்தியாவின் மூன்று படைகளுமே செய்ய ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முக்கியமாக இந்தியாவின் விமானப்படை அதற்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்ய தொடங்கிவிட்டது. அதனால்தான் என்னவோ இந்திய விமானப்படையின் ஏர்ஷிப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி விண்வெளியில் டிஃபென்ஸ் மற்றும் அஃபென்ஸ் என இரண்டு தாக்குதலுக்கும் இந்திய படைகளை தயாராக ஆரம்பித்து விட்டார். அதற்கான போர் பயிற்சிகளும் பல இடங்களில் தொடங்கிவிட்டது. நீங்க நல்லா கவனியுங்க, இந்தியாவை பொறுத்த அளவில் அதிகமான ஸ்பேஸ் ஆயுதங்கள் ஏற்கனவே உள்ளது. விண்வெளியில் நடக்கும் ஆயுத மோதல்கள் அல்லது ஒரு முழு அளவிலான போர் ஒரு புதிய விஷயமே கிடையாது. இது திடீரென வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. உலகில் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் அவர்களுடைய சொந்த ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் மற்றும் வெசல்ஸ் போன்றவற்றை ஸ்பேஸுக்கு அனுப்புவதால், அதாவது அந்தந்த நாடுகள் அவர்களுக்கே தேவையான சேட்டலைட் மற்றும் ஸ்பேஸ் ஆயுதங்களை விண்வெளிக்கு அனுப்புவதால், இந்த ஸ்பேஸ் ஆயுதம் என்று வரும்போது, விண்வெளி ஆயுதங்கள் என்று வரும்போது, அதிகமான ஆயுத வணிகம் என்பது நடப்பதும் இல்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ளும் அளவில் பல நாடுகளில் அதிகமான ஆயுத ஒப்பந்தங்களும் செய்யப்படுவதும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இந்த ஸ்பேஸ் ஆயுதம் மற்றும் போர் தயாரிப்பில் கடுமையான மோதல்களும் போட்டிகளும் உள்ளது என்பது மட்டும் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். வருங்கால போர்கள் என்பது விண்வெளி ஆயுதங்கள் அடிப்படையிலான பிளாட்ஃபார்ம் பேஸ்டு போராக மட்டுமே பெரும்பாலான மோதல்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. எனவேதான் இந்தியா பல ஆண்டுகளாக மிக ரகசியமாக தனது டிஃபென்ஸ் மற்றும் அஃபென்ஸ் என இரண்டுக்குமே விண்வெளி ஆயுதங்களை, அதன் சக்தியை அதிகரிக்க பல திட்டங்களும் தயாரிப்புகளும் ஏற்கனவே இந்தியாவில் நடக்கிறது. அதனால்தான் இந்தியாவின் ஏர்ஷிப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி தற்காப்பு மற்றும் தாக்குதலுக்கான ஸ்பேஸ் ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், ஸ்பேஸ் ஆயுதங்களின் தாக்கும் சக்தியை மேம்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்னும் வரக்கூடிய காலங்களில், வருங்காலங்களில் விண்வெளி அடிப்படையிலான ஆயுத தளங்களை மட்டுமே அதிகமான படைகள், அதிகமான நாடுகள் கொண்டிருக்கும். எதிர்காலத்தில் முற்றிலும் நில அடிப்படையிலான அட்டாக் அதிகமாக செய்வதற்கு பதிலாக விண்வெளி அடிப்படையிலான தாக்குதல் மட்டுமே அதிகமாக நடக்கும் என்றும், எனவே இந்தியாவிடம் அதற்கான ஆயுதங்களின் இன்வென்டரி எடுத்து தயாராக்க வேண்டும் என்று திட்டங்கள் தொடங்கியுள்ளது. விண்வெளியில் உலகளாவிய சக்திகளுக்கு இடையிலான போட்டி மற்றும் போர் தயாரிப்பு, தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை என எல்லா போர் துறைகளிலும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று கணித்தவர் நமது முன்னாள் சிடிஎஸ் பிபின் ராவத். எனவே அப்போதே இந்தியா அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டது. எனவே அவரது திட்டங்களின்படி இந்தியாவின் மொத்த விமானப்படையுமே
இந்தியாவின் மொத்த ஏர்போர்ஸுமே மிகவும் சீக்கிரமாக ஒரு ஸ்பேஸ் ஃபோர்ஸ், அதாவது இந்தியாவின் விமானப்படை ஒரு பெரிய விண்வெளி படையாக மாற்றப்படும் என்பது இப்போது இந்தியாவின் ஏர்ஷிப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி அவர்களால் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுவிட்டது. இது இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று இந்தியாவின் முன்னாள் சிடிஎஸ் பிபின் ராவத் அவர்கள் டாக்குமெண்ட் செய்து வைத்துள்ளார். எனவே இனிமேல் வரக்கூடிய எந்த போராக இருந்தாலும் இந்தியா லேண்ட், சி, ஏர், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்பேஸ், அதாவது நிலம், கடல், வான், கணினி, விண்வெளி என ஐந்து முக்கியமான படைகளை முன்னிறுத்து இந்தியா போர் செய்யும். அதற்கான ஏற்பாடுகளும் போர் தயாரிப்புகளும் எப்போதோ தொடங்கிவிட்டது. விண்வெளியை ஆயுதமயமாக்குவதற்கான பந்தயம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. எனவே இந்தியாவின் அடுத்த போர் நிலம், கடல், வான், சைபர் மற்றும் விண்வெளியின் என அனைத்து துறைகளிலும் பரவும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்றும் இந்தியாவின் விமானப்படை தலைவர் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டார். ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது, இருந்தாலும் அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனவே இந்தியா கண்டிப்பாக ஐந்து வகையான படைகளை தயார் செய்துவிட்டது. நீங்க வேணுமா நல்லா பாருங்க, இந்த விண்வெளி போர் தொடங்குவது இப்போது கிடையாது, மாறாக ஆல்மோஸ்ட் 80 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனி அவர்களது V2 ராக்கெட்டை பயன்படுத்தி எதிரிகளை தாக்கியதில் இருந்து இந்த பந்தயம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனி சௌகான் சொல்றாரு, விண்வெளியில் ஆயுத மற்றும் இராணுவ பயன்பாடுகள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனவே இந்தியாவும் அப்படி பல ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு போருக்கு தயாராகிவிட்டது. அதிலும் முக்கியமாக இதற்கு முன்னால் இருந்த முப்படை தளபதி பிபின் ராவத் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையுமே சரியாக ரகசியமாக செய்து முடித்து விட்டார் என்கிறார் அனில் சௌகான். இப்ப இருக்கக்கூடியவர் இதற்கு முன்னால் இருந்தவரை பற்றி, அதே பதவியில் இருந்த இன்னொரு தலைவரை பற்றி அவ்வளவு பாசிட்டிவாக பேசுவது சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அங்கதான் இவர் இப்படி அனில் சௌகான் பேசியிருக்கார் பாருங்க, அங்கதான் எதிரிக்கு இப்ப பயம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியானால் இந்தியாவிடம் இதுவரை வெளியில் சொல்லாத ஸ்பேஸ் ஆயுதங்கள் பல உள்ளது என்பது இவர் சொல்லக்கூடியதன் அர்த்தம். விண்வெளி போரிலிருந்து இந்தியா பிரிந்து இருக்க முடியாது என்கிறார் அனில் சௌகான். அதிநவீன தொழில்நுட்பத்தை இணைப்பதில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ், அதிக கவனம் செலுத்தி டுவல் யூசேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது இரட்டை பயன்பாட்டுக்கான தளங்களை உருவாக்குவதே இந்தியாவின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், நமது மொத்த விமான படைக்கான ஆயுதங்கள் விண்வெளி படைக்காகவும் தயாரிக்கப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு இந்தியாவின் மிஷன் சக்தி ஞாபகம் இருக்கா? விண்வெளி போர்களுக்கு தேவையான எதிர்கால ஆயுதங்களை வழிநடத்த இந்தியாவின் மிஷன் சக்தி ஒரு பெரிய, யாராலும் அடிக்க முடியாத சக்தியாக பார்க்கப்படுகிறது. யாராலுமே வெல்ல முடியாது. இன்றைய நவீன காலங்களில் நடக்கும் போர்களில் இராணுவம் எந்த வகையான எதிர்கால விண்வெளி ஆயுதங்களை விரும்புகிறது அல்லது எப்படிப்பட்ட ஆயுதங்கள் தேவைப்படுகிறது என்பது தெரியாமலேயே பல நாடுகள் குழம்புகிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இது என்னவென்று புரியவே இல்லை என்பது உண்மை. அவர்களுக்கு நம்மளோட இந்த வீடியோவே புரியாது. 2019 செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனையை, ஆன்டி சேட்டலைட் வெப்பன் சோதனையை வெற்றிகரமாக செய்த இந்தியா அதோடு சேர்த்து கொள்ள பல ஆயுதங்கள், உலகமறியாத ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிஷன் சக்தி என்று அழைக்கப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய விண்வெளி ஆயுதம் ஒரு பெரிய செயற்கைக்கோளை பூமியின் தாழ்வட்ட பாதையில் 300 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கி அழித்தது. அந்த நேரத்தில் அந்த சோதனை இதுவரை யாருமே செய்யாத பெரிய சாதனை என்று பாராட்டப்பட்டது. அப்போதுதான் இந்தியாவின் ஏசாட் மிசைல் கெப்பாசிட்டி அண்ட் சக்தி உலகத்துக்கு காட்டப்பட்டது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சைனாவுக்கு பிறகு இந்தியா தனது ஏசாட் ஏவுகணை சோதனையின் மூலம் அதுவரை ரகசியமாக இருந்த தன்னுடைய ஸ்பேஸ் ஆயுதத்தை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தி உலகத்தில் 4வது விண்வெளி வல்லரசாக மாறியது. தற்போது விண்வெளி ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் விண்வெளியை ஆயுதமாக்குவது தவறு என்று ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி வருவது சகஜமாகிவிட்டது. அணு ஆயுத சோதனைகள் போலவே மறைமுக இராணுவ ஸ்பேஸ் வெப்பன் லான்சஸ் மற்றும் இரட்டை நோக்க சோதனைகள் பற்றி பலரும் கவலைப்படுவது, எச்சரிப்பது இன்று வழக்கமாகிவிட்டது. எனவேதான் இந்தியாவின் பல விண்வெளி ஆயுதங்கள், அதாவது இந்தியாவின் அனைத்து இன்டர்ஸ்டெல்லார் ஆயுதங்களுமே ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. மை ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியா ஒரு பெரிய இன்டர்ஸ்டெல்லார் போருக்கு தயாரா இல்லையா? இந்தியாவின் மிஷன் சக்தி, இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ், ஆஸ்ட்ரா போன்ற டுவல் பர்பஸ் மிசைல்ஸ்,
ஏன் இப்படி பல ஆயுதங்கள், ஏன் லேசர் ஆயுதங்கள் கூட, செயற்கைக்கோள்களை அழிக்கக்கூடிய லேசர் ஆயுதம் கூட இந்தியாவிடம் உள்ளது. இந்தியாவின் காலி 5000, இந்தியாவின் காலி 10,000 ஆயுதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை பற்றி நீங்க இன்னும் தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம சேனலுக்கு போய் காலி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களை அசந்து போக செய்யும். எனவே இப்ப நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இந்த வீடியோ பார்த்த பிறகாவது உங்களுக்கு இந்தியா ஒரு பெரிய விண்வெளி போருக்கு தயார் அப்படிங்கிற நம்பிக்கை வருதா இல்லையா? அதனுடைய பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.